ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லைக்கும் போட்டுவிடுங்க. இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன், ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லி எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய், 5 வரமிளகாய், ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சவுடனே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம வந்து கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம். உளுந்தும் கடலப்பருப்பும் லைட்டாக செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கூடே நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுக்க புளி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ஒரு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி எடுத்துருந்தாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை தாளித்து விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கலவை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.